தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி மணிக்கணக்கிலே பேச முடியும். அவர் ஒரு சகாப்தம். அவர் அரை நூற்றாண்டு காலம் தமிழகத்தை தன்னை சுற்றியே வரவைத்தவர். ஆதரித்தோ எதிர்த்தோ கலைஞரைத்தான் மையப்படுத்தி பேச முடியும் என்கிற நிலையை 50 ஆண்டு காலம் தமிழகத்தில் உருவாக்கிய பெருமை தலைவர் கலைஞர் அவர்களை சாரும். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான அரசியல் ஆளுமைதான் தலைவர் கலைஞர். இன்றைக்கு தமிழ் உணர்வுள்ள இளைஞர்கள், தமிழ் தேசிய அரசியல் பேசும் இளைஞர்கள், தமிழகத்தில் வளர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கான அடித்தளம் அமைத்தவர், வித்தூன்றியவர் தலைவர் கலைஞர் அவர்கள் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. அவருக்கு எதிரான பல விமர்சனங்கள் உண்டு, அவதூறுகள் உண்டு. ஆனால் அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த தமிழ் சமூகத்தின் தலைநிமிர்வுக்காக தன்னை முழுமையாக ஒப்படைத்து கொண்டு தந்தை பெரியாரின் மாணவன் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் பகுத்தறிவு சிந்தனையுள்ள ஒரு மகத்தான தலைவராகவும் தனது இறுதி மூச்சு வரையில் பாடாற்றியவர். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவரை நாம் இழந்து நிற்கிற நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகம் அவ்வளவுதான், இனி அது எழாது மீளாது, வீழ்ந்துவிடும், சிதைந்துவிடும், சிதறிவிடும் என்று பலர் மனப்பால் குடித்த நேரத்தில், இல்லை, தலைவர் கலைஞர் அவர்கள் விட்ட பணியை தொடர்ந்து செய்ய இதோ நான் இருக்கிறேன் என்கிற அடிப்படையில் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை பொறுப்பை ஏற்று வலிமை வாய்ந்த ஒரு தலைவர், தலைவர் கலைஞர் விட்டு சென்ற வெற்றிடத்தை நிரப்புகிற ஆளுமை பெற்ற தலைவர் என்கிற வகையில் அண்ணன் தளபதி அவர்கள் மிகச்சிறப்பாக இந்த இயக்கத்தை வழிநடத்துகிறார். அதனால்தான் தமிழகத்தில் வரலாறு காணாத வகையில் திராவிட முன்னேற்றக் கழகம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற பொது தேர்தலில் மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது. தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்தபோதும் 40-க்கு 40 வெற்றி பெற்றிருக்கிறோம் என்றாலும் கூட இவ்வளவு மகத்தான வெற்றி இப்போதுதான் நடந்தேறியிருக்கிறது. இதன் மூலம் ஒரே நேரத்தில் 2 வெற்றிடத்தை தன்னுடைய தளபதி அவர்கள் நிரப்பியிருக்கிறார். கலைஞர் இல்லாத வெற்றிடத்தையும் நிரப்பியிருக்கிறார், ஜெயலலிதா அம்மையார் இல்லாத வெற்றிடத்தையும் நிரப்பியிருக்கிறார். இவ்வளவு காலம் அதிமுகவுக்கு அல்லது இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்தவர்கள் கூட இந்த முறை உதயசூரியனுக்கு அண்ணன் தளபதி அவர்களின் தலைமையிலே வாக்களித்ததுதான் பேரதிசயம். அதனால்தான் திண்டுக்கல்லிலே 5.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசம். 5.5 லட்சம் வாக்குகள் என்றால் அவ்வளவும் திமுக ஓட்டு அல்லது கூட்டணி கட்சிகளின் வாக்குகள் அல்லது பொதுமக்களின் வாக்குகள் என்று நாம் எண்ணிவிட முடியாது. கட்டாயமாக அதிலே அதிமுகவுக்கு வாக்களித்தவர்களும் லட்சக்கணக்கானவர்கள் வாக்களித்ததால் தான் அவ்வளவு பெரிய வித்தியாசம். எனவேதான் நான் தொடர்ந்து சொல்லி வருகிறேன், கலைஞர் வெட்டு சென்ற வெற்றிடத்தை மட்டுமல்ல, ஜெயலலிதா அம்மையார் ஏற்படுத்திய வெற்றிடத்தையும் தளபதியால் தான் நிரப்ப முடிந்திருக்கிறது. ஆகவே இன்றைக்கு கலைஞருக்கும் ஜெயலலிதாவுக்கும் மாற்றாக தமிழக அரசியலில் தனக்கென ஒரு முத்திரையை பதித்திருப்பவர் அண்ணன் தளபதி அவர்கள். அவருடைய தலைமையில் இன்றைக்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து ஜனநாயக சக்திகளும் மதசார்பற்ற சக்திகளும் ஒன்று கூடி கைகோர்த்து நிற்கிறோம். ஜம்மு காஷ்மீர் பிரச்சனையில் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் எந்த அரசியல் கட்சியும் தோழமை கட்சிகளை இணைத்து கூட்டம் போட்டு கண்டனம் தெரிவிக்கவில்லை. இந்தியாவிலேயே ஒரே மாநிலம் தமிழகம், ஒரே கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம், ஒரே கூட்டணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி, மோடி அரசின் தான்தோன்றித்தனமான இந்த எதேச்சதிகார போக்கை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். விரைவில் மீண்டும் கூட இருக்கிறோம். ஜம்மு காஷ்மீர் பிரச்சனையில் மோடி அரசு எடுத்திருக்கிற துரோகமான இந்த நிலைப்பாட்டை கண்டித்து அண்ணன் தளபதி அவர்களின் தலைமையில் நாம் கட்டாயமாக ஒரு போராட்டத்தை நோக்கி நகர வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு நாம் அனைவரும் தயாராகும் என்று சொல்லி மதசார்பின்மையை பாதுகாப்பதும், கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாப்பதும், தமிழர் உள்ளிட்ட
ஒவ்வொரு தேசிய இனத்தின் உரிமைகளை பாதுகாப்பதும் இன்றைக்கு நம்முன் உள்ள ஒரு சவாலாக இருக்கிறது. சனாதன அரசியல் சக்திகள் இந்த நாட்டுக்கு பெரும் கேடாக வந்திருக்கிறார்கள். ஒட்டுமொத்த இந்திய தேசத்தை சூழ்ந்திருக்கிற இந்த பெருந்தீங்கிலிருந்து தமிழகத்தை மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய தேசத்தையே காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. அண்ணன் தளபதி தலைமையில் அந்த களத்தில் கைகோர்த்து களமாடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி தலைவர் கலைஞர் அவர்களின் கடமைகளை தளபதி மட்டுமல்ல தமிழனாய் பிறந்த நம் ஒவ்வொருவருக்கும் இட்டு நிரப்ப வேண்டிய ஆற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய அன்பு தலைவர் அவர்களை பற்றி மறைந்த நம்முடைய தலைவர் கலைஞர்களை பற்றி மிகச்சிறப்பாக அவருக்கு மீண்டும் ஒரு புகழஞ்சலி செலுத்துகின்ற வண்ணம் நம்முடைய பேராசிரியர்கள் இங்கே உங்கள் முன்னாலே எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அவரை விட அவருடைய மாண்புகளை பற்றி சிறப்புகளை பற்றி எடுத்துச் சொல்வதற்கு இங்கே யாரும் இல்லை என்றே கருதுகிறேன். ஏனென்றால் அவர் உயிரோடு இருந்த காலத்தில், தலைவர் கலைஞர்கள் உயிரோடு இருந்த காலத்தில் அவரிடம் வருவதும் அவரிடம் பேசுவதும், அவர் எந்த அளவுக்கு தன்னுடைய தலைவராக இருந்த ஒரு காலத்தில் இருந்தே காயதேமில்லை அவர்கள் இருந்தால் எப்படி இருப்பாரோ அதைவிட மிகவும் பணிவாகவும் மிகவும் நட்புணர்வோடும் வாஞ்சையோடும் நான் பழகியதை நேரில் கண்டவன். ஆகவே அவரோடு நெருங்கி பழகியவர், அவரோடு நெருக்கமான உறவுகளை வைத்திருந்தவர், ஒரு தோழமை இயக்கம் என்று கூட நம்முடைய இயக்கமாகவே மாறி நம்முடைய இயக்கத்தினுடைய முன்னணி தலைவர்களைப் போலவே அவரோடு தலைவரோடு பேசியதை நான் பார்த்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க பேராசிரியர் அவர்கள் இங்கே புகழஞ்சலி செலுத்திய பிறகு நான் இங்கே என்ன சொல்ல முடியும், எது வேண்டாம்னா சொல்லலாம். அவரோடு வாழ்ந்த காலத்தில், நான் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில், தலைவர் கலைஞரவர்கள் வாழ்ந்த நேரத்தில் நான் அவருக்கு ஒரு பணியாளாக, அவருக்கு பணியாற்றுகின்ற ஒரு பணியாளாக இருந்தேன் என்று சொல்வதைத்தான் நான் பெருமையாக கருதுகிறேன். கழக தொண்டனாக கூட அல்ல, என்னுடைய அண்ணனுக்கு நான் ஆற்ற வேண்டிய பணிகள் அனைத்தும் ஆற்றியிருக்கிறேன். அந்த அளவுக்கு, மிக பெருமையோடு சொல்லக்கூடிய அளவுக்கு அணுக்க தொண்டனாக, அணுக்க பணியாளாக எல்லாமே இருந்தது. நெருக்கடி காலத்தை சொல்ல போனால் நிறையா சொல்லிகிட்டே இருக்கலாம். மழை வந்துக்கிட்டே இருக்குது, இந்த மழையில் உங்களை உட்கார வைக்கிறது எனக்கு புரியல. ஆனால் நான் என்ன சொல்ல வேண்டியது, நம்முடைய தொகுதியை பற்றி, நம்முடைய தலைவரை பற்றி, என்னை வளர்த்த தலைவர், என்னை ஆளாக்கிய தலைவர், அது எல்லாவற்றையும் விட நமக்கு ஒரு தலைமையை இங்கே தந்துவிட்டு சென்ற தலைவர், கொஞ்சம் நினைச்சு பாருங்கள். இந்த தலைமை அவராலே உருவாக்கப்பட்டதில்லை, தலைவர் கலைஞர் அவர்களாலே உருவாக்கப்பட்டதில்லை. சுயம்பு என்று சொல்வார்கள், கீழே இருந்து மண்ணுக்குள்ளேருந்து ஒரு கடவுள் செல்ல கிடைச்சதுன்னா சுயம்பு அப்படின்னு சொல்லி அந்த அதுக்கு ஒரு பேர் வச்சிருவாங்க. நம்ம இந்துக்கள் எல்லாம் இருக்கிறவங்களும் அந்த மாதிரி பேர் வச்சுருவோம். அந்த மாதிரி தன்னை தானே உருவாக்கி கொண்டவர். அவர் உருவாகின்ற பொழுது நானும் அவர் கூட இருந்தேன், அவ்வளோதான். அவர் தன்னைத்தானே உருவாக்கியது மட்டுமல்ல, அவருக்கென்று சில தோழர்களை, சில அணுக்க தொண்டர்களை, நண்பர்களை உருவாக்கினார். அதில் நான் ஒருவன், அதிலே நான் பெருமைப்பட்டுக் கொள்கிறேன். இப்போது இருக்கின்ற தலைவர் அப்படிப்பட்ட மாபெரும் தலைவரை இன்றைக்கு உருவாக்கியிருக்கிறார். பேராசர் சொன்னார், பேராசர் நீங்க சொல்றது 100% உண்மை. இங்க என்ன நடக்குதோ அது அப்படியே வடபுறத்தில் எதிரொலிக்கும். முந்தா நாள் கூட்டம் நடத்துறீங்க, அந்த கூட்டத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது, ஒரு தீர்மானம் போடுறீங்க. அந்த தீர்மானத்தில் காஷ்மீரில் போய் எல்லா கட்சி தலைவர்களும் போய் பார்க்க வேண்டும் என்று நீங்கள் போடுறீங்க. கடைசி பேராதான் அந்த பேராவை இன்றைக்கு வடபுலத்தில் எதிரொலிக்கிறது என்றால் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் மட்டுமல்ல, அங்கே இருக்கின்ற அத்தனை தலைவர்களும் தலைவர் தளபதி அவர்கள் என்ன சொல்கிறார் என்று தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்தீங்களா, பாராளுமன்றம் பார்த்தீங்களா, நான் பேசுறதில்லை, நம்முடைய தோழர்கள் பேசுறதில்ல, நாங்க திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்கிறது, ஒவ்வொரு வார்த்தையும் என்ன சொல்கிறது என்று மக்கள் பார்க்கிறார்கள். பத்திரிகையாளர்கள், மாடத்தில் இருக்கின்ற பத்திரிகையாளர்கள் உலகமே பார்த்துக் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு நாங்கள் காரணம் அல்ல. எங்களை இன்றைக்கு இயக்கிக் கொண்டிருக்கின்ற மாபெரும் தலைவர் தளபதி அவர்கள்தான் காரணம் என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய அன்பு நண்பர்களே, நிறைய பேசணும்னு வந்த ரொம்ப நாள் கழிச்சு இங்கே உங்களை மழையில் உட்கார வச்சுட்டு பேசுறதுக்கு விருப்பம் இல்லை. இன்னொரு நாளைக்கு கச்சேரி வச்சுக்கோ, நான் தான் இப்போ ஃப்ரீயாக இருக்கேன், பார்லிமெண்ட் கிடையாது. என்னைக்கு தம்பி கூப்பிட்றாரோ அன்னைக்கு வந்துடுறேன். அது மட்டும் இல்லை, இப்போ உடனே ஒன்று மட்டும் சொல்லிட்டு போகிறேன், தம்பிகிட்ட சொல்லியாச்சு, வித்த மாவட்ட செயலாளருடைய பர்மிஷனோட சொல்கிறேன்.
வருகிற செப்டம்பர் மாதம் முதல் வாரம் நம்முடைய பகுதி, நம்ம பகுதினா நம்ம தொகுதி, அம்பத்தூர் தொகுதியில் இருக்கிற நலவாழ்வு சங்கங்கள், நம்முடைய முக்கிய நிர்வாகிகள், வட்டக்கிளைச்சலாளர்கள், பகுதி கிளைச்சலாளர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நான்கு இடத்துல நம்ம சந்திக்க போகிறோம். சந்தித்து நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்துக்களை பரிமாறுவது மட்டுமில்லை, நம்முடைய குறைகளை, நீங்கள் குறைகளை பெட்டிஷனாக கொடுக்கலாம். நீங்கள் என்ன செய்யணும், உங்கள் தொகுதியில் என்ன செய்யணுமோ அதை நான் எழுதி பெட்டிஷனாக கொடுக்கலாம். இதெல்லாம் நடைமுறைப்படுத்துவது என்னுடைய வேலை. ஆகவே நான்கு இரண்டு நாள் நான்கு இடங்களில் போடலாம் என்று நம்முடைய தம்பி சேகர் பாபு அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதன்படி நிச்சயமாக நாம் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும். ஸ்ரீபெரும்புதூரில் 108 இடத்துல அந்த நம்ம கலெக்டரை பார்த்து 108 கிராமத்துக்கு இப்போ தண்ணி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்குது. எல்லா இடத்துலையும் போர்செல் போட்டு அது தண்ணி கொடுக்குறதுன்னு ஒரு வாரம் 10 நாளில் எல்லா இடத்துக்கும் தண்ணி போயிடும். அதே போல் தேர்தல் முடிஞ்சவுடனே நன்றி தெரிவித்தோம். நன்றி தெரிவித்த பிறகு இப்படிப்பட்ட பணிகள் நடக்கிறது. அதுபோல் பாராளுமன்றம் வந்துருச்சு. இப்போ அடுத்த அப்படிலாம் அம்பத்தூரை நம்ம கவனிப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.